போறேன்னா பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு இது செய்யறது ரொம்பவே ஈஸிதான், ரொம்ப இயற்கையானது கூட. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். செய்ய இந்த பச்சை சுண்டக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம். இதை வந்து முதல்ல வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் உரல்ல. இந்த சுண்டக்காவை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா போடுறதுக்கு மோர் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த மோரும் மஞ்சள்தூள் எதுக்காகனா சுண்டக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மோரில் வந்து மஞ்சள்தூள் போட்டு கலக்கிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம், நசுக்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும். அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு அலசி விதையெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் இதை போட்டு நசுக்கிடலாம். நசுக்கணும் உடனே இது மாதிரி ரெண்டாக வந்து க்ரஷ் ஆகிடுது. இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ விதையெல்லாம் ஓரளவுக்கு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். புளி எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். முன்னாடியே இது ஊறட்டும் அப்படியே. அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் சுண்டக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். எதுக்காக இது எண்ணெயில வதக்குறோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை போகும், அதுக்காக எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாதி வதங்கியாச்சு. இப்போ வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு தனி பிளேட்ல வந்து எடுத்து வச்சிருங்க. இதிலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு இதில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டுது. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக வச்சுக்கோங்க. திக்காக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பாருங்க இப்படி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் தான் இது. ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை நீங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.